வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எப்பேற்பட்ட கிருமி தொற்றினால் உண்டான தொண்டை வலி, சளி, இருமல் இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு சில மருத்துவ குறிப்புகள். தொண்டை வலி வந்துவிட்டாலே உடனே வெதுவெதுப்பான உப்பு நீரில் வாய் கொப்பளிக்க வேண்டும். இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத இயற்கையான வழிமுறை. தொண்டையில் ஏற்பட்ட வீக்கத்தை குறைக்கும், தொண்டை உறுத்துதலை நீக்கும், சளியை குறைக்கும். பூண்டு. தொண்டை வலியை தாங்க முடியாதவர்கள் பூண்டு பல் ஒன்றை வாயில் போட்டு மெல்லுங்கள். பூண்டில் அல்சின் என்ற பொருள் உள்ளது. இது உங்கள் தொண்டை அழற்சிக்கு காரணமான பாக்டீரியாவை எதிர்த்து போரிடுகிறது. பூண்டின் வாசம் பிடிக்காது என்றாலும் பூண்டு சாறு தொண்டையில் படும்போது இதமாக இருக்கும். இயலாதவர்கள் சுடுகஞ்சி வைத்து அதில் பூண்டு பொருட்களை நசுக்கி சேர்த்து குடிக்கலாம். பட்டை. நறுமண பொருட்களான பட்டையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் தன்மை உள்ளது. சளி மற்றும் ஃப்ளூ போன்ற பாதிப்புக்கு இதை உபயோகித்து வருகிறார்கள். டீ அல்லது பாலில் பட்டை சேர்த்து குடியுங்கள். தொண்டை வலிக்கு நிவாரணம் கிடைக்கும். பாதாம் பாலில் பொடித்த பட்டை தேன் சேர்த்து மிதமான சூடு தொண்டையில் படும்படி குடித்து வந்தால் இதமாக இருக்கும். சளி இருமலுக்கு 4 அல்லது 5 பூண்டு பற்களை எடுத்துக்கொள்ளவும். அத்துடன் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி சேர்த்து பூண்டை பொறித்து எடுக்கவும். சூடு ஆறுவதற்குள் இதை சாப்பிட்டு விட வேண்டும். சளி இருமலை இயற்கை வழியில் நீக்கும். சுடுதண்ணீர். சளி இருமல் வந்துவிட்டாலே தண்ணீரை சூடாக்கிதான் குடிக்க வேண்டும். வெந்நீருக்கு தொண்டையில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் தன்மை உண்டு. இது சளி காய்ச்சலுக்கு காரணமான தொற்றுகளை நீக்கவும் உதவும். இஞ்சி. வறண்ட இருமலை எளிதில் நீக்கக்கூடியது. 1 துண்டு இஞ்சியை எடுத்து அதில் சிறிது உப்பு தூவவும். உப்பு கலந்த இஞ்சியை சில நிமிடங்களுக்கு நன்கு மெல்லவும். இஞ்சியோடு துளசி இலையும் சேர்த்து கொண்டால் சளி இருமலுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆளிவிதை. சிறிது ஆளிவிதையை நீரில் கொதிக்க வைத்தால் பசை மாதிரி ஆகிவிடும். இதனுடன் இயற்கை ஆன்டிபயோட்டிக்குகளான எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்த்து பருகி வர தொண்டை வீக்கம் குறையும். கருமிளகு டீ. கருமிளகு இருமல் சளிக்கு மிகவும் நல்ல மருந்து. கருமிளகு டீ குடிப்பது தொண்டை வலியை குறைக்கும். 1 கப் வெந்நீரில் 2 டேபிள்ஸ்பூன் தேன், சிறிதளவு கருமிளகு சேர்த்துக் கொள்ளவும். இதை அப்படியே மூடி வைக்கவும். 15 நிமிடங்களுக்கு பிறகு இதை குடிக்கலாம். பால் மற்றும் மஞ்சள். சூடான பாலில் மஞ்சள் சேர்த்து பருகுவது சளியை போக்கும். பால் மற்றும் மஞ்சளில் நம் உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பல பொருட்கள் உள்ளன. பொதுவாக சளி போன்ற பாதிப்புகள் இல்லாத நாட்களிலும் பாலில் மஞ்சள் கலந்து குடிப்பது ஆரோக்கியம் தரும். குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவருக்கும் ஏற்றது மஞ்சள் பால். எலுமிச்சை சிரப். 1 வானிலில் 100 மில்லி தேனை ஊற்றி அதன் அடர்த்தி குறைகிற வரை சூடாக்குவோம். இதனுடன் சிறிது எலுமிச்சை சாறு லவங்கப்பட்டை சேர்த்து பயன்படுத்தி வர சளி குறையும். இது போன்ற தகவல்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.